நம்மள நிறைய பேத்துக்கு ஃபுல் கவர் சாண்டில்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஃபுல் கவர் சாண்டில் பேட்டாலியோ இல்லை எக்ஸ்போர்ட்ஸ்லேயோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அதோட ப்ரைஸ் 1500 வரைக்கும் போகும். ஒரு கம்மியான ரேட்டில் நல்ல பிராண்ட்லேருந்து ஒரு ஃபுல் கவர் சாண்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிட்ரெண்ட்ஸ். ஐ எம் குணசேகர், த ஃபுட்வேர் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஸ்பைக்கர் பிராண்டில் ஸ்டட் சீரீஸில் வரக்கூடிய SS7439 ஆர்டிகல் நம்பர் இருக்கக்கூடிய இந்த மாடல் தான். இதோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்போம், எக்ஸ்போர்ட்ஸில் SP4 மாடல். ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச மாடல், இன்றைக்கு வரைக்கும் விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய மாடலாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. பட் அதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 1495, 1500 பக்கத்தில் வரும் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். ஸோ கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல பிராண்டில் எனக்கு அதே மாதிரி மாடல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாடலோட அப்பர் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸின் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நியூபக் டிசைனில் இருக்குது. நியூபக் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர் மாதிரி ஒரு மேட் ஃபினிஷான லுக் வந்து இந்த ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதே சேம் லுக் தான் அந்த ப்ராடக்டோட என்டையராக வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது பார்க்குறது கம்ப்ளீட்டாக ஒரு நீட்டான, ரொம்ப அடிக்காத மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான கலரில் வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. தென் இந்த ப்ராடக்டோட இன்னர் லைனிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அந்த சிந்தட்டிக் மெட்டீரியலுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோம் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் கம்ஃபர்டபுள் நீட்டாக இருக்கணும். அதையும் தாண்டி இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்சின்னால் பண்ணியிருக்கனால நமக்கு ஓரளவுக்கு வந்து டீஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்கும். பட் இடையில இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோம் மெட்டீரியல் கொடுக்குறப்ப இந்த ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டீஃபார்ம் ஆகாமல் ஒரு நீட்டான ஸ்ட்ரக்சராக பார்க்குறதுக்கு லுக் வைஸில் ரொம்ப ப்ராப்பராகவே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். தென் இந்த ப்ராடக்டோட க்ளோசஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயுமே வந்து வெல்க்ரோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு டபுள் சைடில் வந்து வெல்க்ரோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து பேக் சைடில் நமக்கு வந்து க்ளோசஸ் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபுல் கவர்ஸ் வந்து பேக் சைடில் வந்து க்ளோசஸ் இருந்தால் பிடிக்கும். பட் இந்த மாடலில் வரது கிடையாது. ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து SP4 மாடல்லையும் பின்னாடி க்ளோசஸ் வரது வந்து கிடையாது. பட் இந்த மாடல் வந்து வேர் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து காலில் மிதிச்சுக்கிட்டு வேர் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட். அப்படியே நீங்கள் வேர் பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை இனி எனக்கு ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுள் வேணும் அப்படின்னா காலில் அதை ப்ராப்பராக உள்ள லாக் ஆகிற மாதிரி வேர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இது வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இந்த மாடலோட பாட்டம் சோல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு ஈவா ஃபோமில் வந்து கொடுத்துருக்காங்க. SP4 கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்பவுமே சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒரு பர்ஃபெக்டான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஸ்டட் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராண்ட் தான், ஸ்ட்ரைக்கர்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராப்பரான சீரீஸ். ஸோ அதுக்கான பிராண்ட் வேல்யூவை கண்டிப்பாக நான் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கிறதுல எந்த ஒரு டவுட்மே நமக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டம் ஃபோமில் இடையில ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக உள்ள கிரிப்பிங்கும் வந்து ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. இந்த ப்ராடக்ட் நமக்கு கால் ஸ்வெட்டானவங்க யூஸ் பண்ணாலுமே கூட ஓரளவுக்கு வலுக்காமல் நல்ல ப்ராப்பரான கிரிப்பை கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராடக்டோட சோல் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து TPR-ல கொடுத்துருக்காங்க, தெர்மோ பிளாஸ்டிக் ரப்பர். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கிரிப்பை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு அவுட்டோர் சேண்டில், ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நமக்கு கிரிப்பு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா மட்டும் எல்லா சர்ஃபேஸ்க்கும் நமக்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரப்பர் கண்டன் இருக்கக்கூடிய ஒரு சோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சோலோட கிரிப்புமே, கிரிப்போட ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காது. இந்த ப்ராடக்ட்ல ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாடல் வந்து நமக்கு வந்து காலேஜ் பசங்களும் யூஸ் பண்ண முடியும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாடல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவே இருக்கும். பிகாஸ் ஒரு கசகசன் கலர் இல்லாமல் ஒரு நீட்டான கலர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் வேரியண்ட்டே பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட்ல மொத்தம் 3 கலர் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. கையில் வச்சிருக்கிறது வந்து ஆலிவ் கலர், இதிலேயே பிளாக் கலர் அவைலபிளாக இருக்கு. தென் வந்து ரொம்ப ஃபேமஸான கேமல் கலரும் இந்த மாடலில் அவைலபிளாக இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ராடக்டோட முக்கியமான இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ராடக்டோட வெயிட். இது ஒரு பீஸோட வெயிட் வந்து 250 கிராம்ஸாக வருது. ரொம்ப ஆவரேஜான வெயிட் கிடைக்குது. ஸ்லிப்பர் பார்க்கறது கம்ப்ளீட்டாக மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. சோல் வந்து நமக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரப்பர் கிரிப் இருக்கக்கூடிய சோலும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கொடுத்துமே இந்த ப்ராடக்டோட வெயிட் பார்த்தோம்னா 250 கிராம்ஸாக வருது அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு இந்த மெட்டீரியலில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த ப்ராண்டோட வேல்யூக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அமையுது. இந்த ப்ராடக்டோட சைஸ் கேட்டகரி பார்த்தோம்னா 7-லேருந்து 10 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 3 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட MRP 599 rupees வருது. எக்ஸ்போர்ட்ஸில் இதே சேம் மாடல் நமக்கு வந்து 1495 வரும். அதை விட பாதிக்கும் கம்மியான ரேட்டில் தான் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 599 rupees ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபுல் கவர் சாண்டலில் வேணும் அப்படின்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங்காக கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான வீடியோவும் நாங்கள் சீக்கிரமாக எங்கள் சைட்லேருந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.